வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அமேசான்ல இருந்து ஃப்ரீ லேப்டாப் பிளஸ் மீல் பிளஸ் வந்து ஒய்ஃபை, இந்த ஒரு கண்டென்ட்டோட நமக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறதே அமேசான் தான். இப்ப திரும்பவுமே வந்து விட்டுருக்காங்க மதிய உணவு இலவசத்தோட, அதுக்கான கூப்பன். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க எப்படி வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்பீங்க, ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஒரு கூப்பன் வந்து தந்துருவாங்க. அந்த கூப்பனை வச்சு நீங்க ஆர்டர் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து தந்துருவாங்க. அதை வச்சு ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து இந்த வேலைகள் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பேசிக் 12th பாஸ்னாலும் பரவாயில்ல, இல்ல எனி டிகிரி முடிச்சாலும் பரவாயில்ல. ஒருவேளை எனி டிகிரியா இருக்கீங்கன்னா கூடுதலா முன்னுரிமை தரப்படும், 12th அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஓபனிங் சம்பளமா 20,000 இருந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட காலி பெண்ணங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாருங்க 590 காலி பெண்ணங்கள் அரௌண்டா விட்டுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும், ஏன்னா அமேசான் அப்படின்றது ஒவ்வொரு மாடலே ஹப் இருக்கு, அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதனால வாரத்துக்கு 5 மட்டும் தான் வந்து வேலை. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கான டீடைல் என்ன, எக்ஸாக்ட் ஒர்க் வந்து என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி என்ன டீடைலா இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க, ஏன்னா அமேசான்ல இந்த மாதிரி ஜாப்ஸ் விடுறது அப்படின்றது ரொம்ப டஃப் தான், இப்போ வந்து விடப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அதுக்கான டீடைல்ஸ் லிங்க் இருக்குல்ல, நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட் குள்ள வாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசானோட எம்எல் டேட்டா அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமேசான் டேட்டா அசோசியேட் கிரேட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை நம்மள தேர்வு வந்து செய்யறாங்க. அமேசான்ல நிறைய விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்எல் டேட்டா அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். எம்எல் அப்படின்றது வேற ஏதோ அர்த்தம் கிடையாதுங்க, மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மிஷினரியா மீன் சிஸ்டமேட்டிக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு 10 5 முன்னாடி டேட்டா என்ட்ரி அப்படின்றது, இன்றைக்கி டேட்டா அசோசியேட், டேட்டா எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா டிபார்ட்மெண்ட்ல வந்துருச்சு. இப்போ இப்படி ஏஐ வந்து எந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கோ அதே மாதிரிக்கு மிஷினரி லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், இதுவும் ஏஐயோட ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும். ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளஸ் ஆஃபீஸ் ரெண்டு கேட்டகரி, பிகாஸ் இந்த வேலைகள் நம்ம தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய அமேசானோட ஹெட் ஆஃபீஸ் மூலமா தான் கொடுக்கப்படுது. நீங்க சென்னையில் போய் பார்க்கறது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டகரியில் பார்க்கறது அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். 27/11/2024 வரைக்கும் டைமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதாவது வந்து இடம் சார்ஜஸா, எந்த விதமான அமௌண்ட்டுமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலையோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இந்த வேலைகளோட கான்ஃபிடென்ட்லி நீங்க எப்படி வந்து வேலை வந்து பண்ண போறீங்க, அந்த டேட்டா ஹேண்ட்லிங் இருக்குல்ல, ஏன்னா அமேசான்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டேட்டாஸ் அப்படின்னு வரும், அது அட்ரஸ் ஆகும் பிளஸ் வந்து ஃபோன் நம்பர் ஆகும், நிறைய டேட்டாஸ் வந்து வரும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சேஃபாகவும் அதை ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஏஐ டெக்னாலஜியோட உதவிகளோட நீங்க இந்த வேலைகளை மிஷின் லேர்னிங் டேட்டா அசோசியேட் வேலைகளை நீங்க வந்து பண்ண போறீங்க. இதுல ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு தேவையா வேலை பார்க்கக்கூடிய டூல்ஸ் வந்து உங்களுக்கு தரப்பட்டுரும். ஸோ அந்த டூல்ஸை வச்சு நீ இந்த வேலைகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்க வேலைகளை நீங்க வந்து பண்ணிக்க போறீங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய வேலைகள் தானே தவிர்த்து இதுல எந்த விதமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் ஒர்க் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரிதான் இல்லை என்றாலும் சரிதான் அப்படின்றமே வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் சிஸ்டம் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப பக்காவாக உங்ககிட்ட வந்து இருக்கணும். நான் சிஸ்டம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அதே மாதிரிக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமான லாங்குவேஜ், ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரிகிற தன்மையும் பேசத்திறமையும் வாசிக்கிற திறமையும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது வந்து பிஸ்னஸ் கிட்ட நீங்கள் டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி வந்து இருக்கும். சில நேரங்களில் சாட்டிங் அண்ட் வந்து மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு நார்மலான டைப்பிங் ஸ்பீடும் பிளஸ் அதே மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தமிழ் வந்து பேசக்கூடிய திறனும் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, ஏன்னா வேலை வந்து தமிழ்நாட்டு தானே தராங்க அதனால. ஸோ ஃபைனலாக கீழே கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா, இதை டச் பண்ணி தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண போறீங்க. டச் பண்ணுங்க.
ஓகே, நீங்கள் அப்படி அப்ளை கிளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மணி ஜாப் லிங்க் பேஜ்னு சொல்லிட்டு வரும். கீழே அப்படியே வந்தீங்கன்னா இவர் ரெக்வயர்ட் லிங்க் தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 18-19 சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும் க்ரீன் கலரில். இந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் தெரிஞ்சு பார்த்தீங்களா, டச் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த அமேசானில் டேட்டா அசோசியேட் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு கிரேட் 1 தான். இது வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது சென்னை, ஹைதராபாத், கர்நாடகா அப்படின்ட்டு மூணு லொக்கேஷன்ஸ்லையுமே இருக்கு. இப்போ நம்மளை ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வந்து கர்நாடகா. ஆமாம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலியமாக தான் நம்மளை எடிட்டோரியல் ரைட்டிங் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு வந்து பார்த்தாச்சு. டேரக்டாக அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோ கலர் பட்டன் தெரியும், இதை டச் பண்ணி தான் அப்ளை பண்ண போறீங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வேலைகள் ஏதாச்சும் வேணும் ப்ரோ அப்படின்னா இந்த லொக்கேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன்ஸில் போய் நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் எந்த பிரான்ச்சஸில் உங்களுக்கு வேலை வேணும், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேலை வேணும் அப்படின்ற மாதிரியான எல்லா வேலைகளுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் எது கொடுத்தாலும் ஏரியா மேனேஜர், இன்டர்ன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரி எல்லா பதவிகள் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்றவங்க ஒன்ஸ் நீங்கள் இதுலேயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ கீழே ரிலேட்டட் ஜாப்ஸ்லையுமே இருக்கும். ஓகே, இப்போ அப்ளை நவ் அப்படின்றமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். நீங்கள் அஸ் யூஷுவல் ஏற்கனவே ஒரு வேலை நீங்கள் வந்து அமேசானில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இல்லை ப்ரோ என்கிட்ட அமேசானில் அக்கௌண்ட் இல்லை இப்போ தான் நான் புதுசாக வரேன் அப்படின்னா கீழே வந்து கிரியேட் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை வந்து டச் வந்து பண்ணுங்கள். டச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயில் அட்ரஸ் உங்களோட ஒரு ப்ரைமரியான ஒரு புது ஜிமெயில் அட்ரஸ் ஒருவேளை நான் கொடுக்குறேன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேறு ஏதாச்சும் ஜிமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து 8 வேர்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதே மணிக்கு நீங்கள் போட்டுட்டு அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்மும் பண்ணிவிட்டு அதை கிரியேட் கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டை கூட ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு மறந்துட்டீங்க அப்படின்னா. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக லாகின் அப்படின்ற பேஜை டச் பண்ணி உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எந்த ஸ்டேட்டு, எந்த சிட்டி, இந்த வேலைகள் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இந்த வேலைகள் வாரத்துக்கு 5 நாள் தான், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இருக்கும் ஓகேயா, இந்த மாதிரியான நிறையா கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அமேசானுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மணிக்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் கம்பல்சரியாக கேட்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அமேசானை எப்பயுமே இது வந்து அஸ்யூஷுவல் தான் கேட்குறதா. அதே மணிக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நடக்குங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் வரீங்க அப்படினாலும் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கட்டாயமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாமே கரெக்ட், அதில் கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ரெசியூமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ரெசியூமாக எடுத்து கொடுக்க பாருங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதுங்க, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்கு. அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 15-20 நாட்களுக்குள்ள உங்களுக்கான அலாட், ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஜாப் வந்து அலாட் வந்து பண்ணிடுவாங்க. இப்படி தான் இந்த வேலைகளுக்கான ரெக்யூர்மெண்ட் டீடைல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இல்லை உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான வேலைகள் அப்படின்றது இருக்கு. இல்லைனா கீழே வந்தீங்கன்னா உங்களோட கரியர் பேஜ் கூட இருக்கும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு தேவையான நிறைய ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. உள்ள வந்து இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மற்ற வேலைகள் கூட விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான அஃபீஷியல் டீடைல். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.